இன்றும் கலைஞரை போல நம் அனைவருடைய உள்ளத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர்தான். அவரை எப்படி கலைஞராக போற்றுகிறோமோ அதுபோல ஒரு இனமான பேராசிரியராக போற்றி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள். அதற்காகத்தான் நேற்று நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய இளைஞரணியினுடைய செயலாளர் அவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் எல்லா தொகுதிகளிலேயும் பயிற்சி பாசறையை நடத்தி இருக்கிறார்கள். திராவிட இயக்கத்திற்கு எதிர்ப்பாக மதவெறியை தூண்டிவிட்டு எந்த வெறி வளரக்கூடாது என்று நினைத்தோமோ, எங்கே சமூக நீதி நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, அவைகளுக்கெல்லாம் எதிராக ஒரு கும்பல், ஒரு கூட்டம் இன்று தமிழகத்திலேயும் எப்படியாவது ஊடுருவிட வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் என்னென்னமோ சொல்றான், ஆனால் திராவிட மாடல் ஆட்சி என்பது எந்த மதத்திற்கும் எந்த சமுதாயத்திற்கும் எதிர்ப்பானது அல்ல. எல்லோரும் மனித நேயத்தோடு மனித உணர்வோடு ஒன்றாக இருக்க வேண்டும். முக்கியமாக சமூக நீதி, சமத்துவம், மனிதாபிமானம், மகளிர் உரிமை, இதையெல்லாம் சொல்வதுதான் திராவிட மாடல், இதையெல்லாம் சொல்வதுதான் திராவிடர் இயக்கம். இன்னைக்கு கூட எங்க மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்கான், எங்க மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், சி வி சண்முகம் போதை சண்முகமா, அந்த சி வி சண்முகம் இன்னைக்கு பேசியிருக்கிறார் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு. அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, கொஞ்சமாவது ஒரு நாகரிகம் இல்லாத பேச்சு, என்ன பார்த்து பேசுறான் அந்த மாதிரி சொல்றான். சில விஷயங்கள் ஒன்றும் சொல்லல, நம்ம வழக்கு பேச்சு வழக்கில் இருந்த ஒரு வார்த்தையை சொன்னா அதுக்கே என்னமோ பேசிட்டு இருந்தான். அந்த மாதிரி காரணம்லாம் உண்டு. ஆனால் அவன் பேசுகிற பேச்சு இங்கே இன்று அமைச்சராகி இருக்கிற உதயநிதி என் காரடிக்கு கூட சமமாக மாட்டாருங்களா. நீங்கள் அந்த தேப்பை போட்டு கேட்கணும், அவன் பேசணும் முன்னாடி அடகை உனக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம், வாரிசை பற்றி ஏடிஎம்கேக்காரன் பேசலாமா. நான் சொல்கிறான், என் அம்மா இருந்தார்களே அம்மா ரைட்டு, அவங்களாம் மறந்துட்டாங்க, அவங்கள பற்றி அதிகமாக பேசக்கூடாது. எம்ஜிஆர் இருந்தாரே, அவங்க அம்மா இருந்தாங்களே, அவங்களுடைய குடும்பத்திலிருந்து யாராவது வந்திருக்கிறாங்களா, ஏன்னா எங்களுக்கு வரலாறு தெரியுமா, ஏன்னா சி வி சண்முகம் நான் ஏண்டான் பார்க்கறத கூட தப்புன்னு நினைக்கிறவன், ஐயா சண்முகம் அவர்களே, சி வி சண்முகம் அவர்களே, எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதாவை பற்றியும் உனக்கு முழுமையாக தெரியுமா, எம்ஜிஆருக்கு அப்புறம் யார் வந்தது சீஃப் மினிஸ்டர், அவருடைய துணைவியார். அந்த ஜானகியன்மை வந்த உடனே ஜெயலலிதா என்ன சொல்லிச்சு, நான் தான் உண்மையான வாரிசு, என்ன அர்த்தம் அதுக்கு, பகிர்வாதான் சொல்லக்கூடாது, நமக்கா நான் தான் உண்மையான வாரிசு அப்படின்னு என்ன அர்த்தம், அது அப்படிதான் அர்த்தம், அது உங்களுக்கு தெரியாத அர்த்தம் கிடையாது, நான் தான் உண்மையான அர்த்தம். நம்ம கேட்கலாம், அவங்க எல்லாம் குடும்ப சிலவரா வந்து விட்டாரா, ஜெயலலிதா எவ்வளோ காலம் கட்சியில் உறுப்பினராக இருந்துச்சு, ஜானகி அம்மா எந்த கூடுதல் அவங்க பேசியிருக்காங்க, எவ்வளோ காலம் கட்சியில் உறுப்பினராக இருந்துச்சு, எப்படி வந்தாங்க, யாரால வந்தாங்க, இதெல்லாம் கேட்டால் சி வி சண்முகம் வா நேருக்கு நேராக வந்து பேசுவோம் ரெண்டு பேருமே, நீ யார் முதல்ல சொல்றவர், நான் மிக சின்ன கிராமத்திலிருந்து வந்தவன் அப்படி அப்படி என்ன, ஒரு மூளை முடுக்கிலே இருந்த கிராமத்திலே இருந்து வந்த எனக்கு எம்ஜிஆர் தேடி இவரை போய் கொடுத்தாராம், உங்க அப்பா எம்பி, எம்பியா இருந்தவர் அந்தவாசி தொகுதியில் எம்பியா இருந்து அவருடைய புள்ளடா, நீ பேசலாமா, வாரிசு பற்றி நீ பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா, அந்த மாதிரி தான் இப்ப என்ன ஜெயக்குமார் அவர் ஒரு பெரிய பேர், நீ அதிமுக அவர்தான் பெரியார், அவர் அடிக்கடி சொல்றாரு வாரிசு அரசியல் வாரிசு, ஏடா உன் பையன் எம்பி ஆகும்போது தெரியாது, இதில் என்னெல்லாம் கூட இழுத்து விட்டுக்கிறானுங்க, அப்பப்போ அவனை டிவியில் போட்டோம் இதெல்லாம் இழுத்து விடுறானுங்க, அவர் பையன் ஓபிஎஸ் அது இப்போ அதிமுகவா அவர் எந்த கட்சி இவர் எந்த கட்சிங்கிறதே அதுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜே சி வி சண்முகம் சொல்றார், இபிஎஸ் மாதிரி ஒரு அடிமட்ட தொண்டனை கொண்டு வந்ததுக்கு யார் தெரியுமா, எங்கள் கட்சியில் அவர் அடிமட்ட தொண்டனாக இருந்து வளர்ந்தவர், எப்படி வளர்ந்தார்னு எங்களுக்கெல்லாம் தெரியும், யார் காலில் உழுந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஓபிஎஸ் ஓரம் கட்டணுங்கிறதுக்காக இந்த சின்னம்மா செஞ்ச வேலை, இந்த சின்னம்மா யார்,
உங்க கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இருந்து பேச்சாளராக இருந்து வளர்ந்தவங்களா? அந்த சின்னம்மா சசிகலா, அந்த சசிகலா அம்மாவுடைய வீட்டுக்காரர் நடராஜன் சொல்லி அவர் எனக்கு முதல்ல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 2 வருஷம் முன்ன படித்தவர். அவர் திமுக செயலாளர், அப்போ அப்போதான் திராவிட முன்னேற்ற ஒன்றுதான் இருந்துச்சு, அதில் செயலாளராக இருந்தவர். அப்போ தான் தலைவர் கலைஞர் பார்த்து அவருக்கு வந்து பிஆர்ஓ போஸ்ட் கொடுத்தாரு, அதை வச்சு ஐஏஎஸ் ஆனார். அப்புறம் அவருடைய துணைவியார் போய் உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிச்சு. இப்போ அம்மா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் கூட இருந்தவங்க யாருன்னா நாங்கள் கொடுத்துக்கிறோமா கேட்கலாம். ஏய் சூறு சுரண மானம் ஏன என்ன இருந்தா கொஞ்சமாவது இப்போ நடக்கிற விஷயங்களை கூட உனக்கு ஞாபகம் இல்லைன்னா நீ என்னத்தை போய் பேச போகிற அப்படின்னு சொன்னாங்களே நான் ஆரம்பிக்கும் போதே. அந்த மாதிரி இதில் பேசணையா என்னன்னு தெரியல. ஆகவே அந்த கட்சியை பொறுத்த வரையில் அவங்களுக்கு யாருக்குன்னா வாரிசுரிமை பற்றி வாரிசை பற்றி பேசுவதற்கு கொஞ்சமாவது யோகியதை இருக்கா? நம்ம கட்சியில் கூட நம்ம வீட்டு பிள்ளைகள் வளர்கிறாங்கன்னா கூட இளமையிலிருந்தே கழக தொண்டாற்றினால்தான் அவர்கள் வளருவார்கள். இன்றைக்கு இருக்கிற உதயா அவர்கள் இன்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும், அப்போ இருந்தே நான் அவங்களோட பழகியவன், எந்த அளவிற்கு திராவிட இயக்கத்தின் மீது பகுத்தறிவு சிந்தனைகளின் மீது பிடிப்பு உள்ளவர், படிக்கிற காலத்திலிருந்தே அப்பாடி வளர்ந்தவர். அதே மாதிரி விளையாட்டுத் துறையிலே மிகச்சிறப்பாக மேலோங்கி நின்றவர், எல்லா கேமும் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே பண்ண என் பசங்க கூடலாம் விளையாடிட்டு இருந்தவங்களாம் எல்லாம் அந்த மாதிரி இருந்த உதயாவை பார்த்து அவருக்கும் தலைவர் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக யாருக்கு எந்த துறையை கொடுக்கணும்னு நினச்சி கரெக்டாக அவர்கிட்ட இளைஞர் விளையாட்டுத்துறை ரெண்டையும் கொடுத்துருக்கிறாருன்னா இதுதான்டா எங்கள் தலைவர் தளபதி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அவர் ஒன்றும் யாருக்கு கொடுக்கல. ஒன்றும் ஒருத்தன் என்ன பேட்டியில் கேட்டான், அது எப்படிங்க வந்த உடனே கொடுக்குவான், அதே இதுன்னு பேசுகிறான். யார் இந்த சிவி சொல்லுங்க இன்னைக்கு பேசியிருக்கான். கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலினுக்கு எதனா பொறுப்பு கொடுத்தாரா? ஏடா அவருக்கு எந்த வரலாறு தான் தெரியுமே எனக்கு தெரியலையே, சாதாரணமான ஆக போய் கேட்டாவிடன்னு சொல்லுவார்ரா அவர். என்ன கலைஞர் இருக்கிறவரை அவன் பேர் இளைஞர் இன்னைக்கு இருந்துட்டு போக அனுப்பினாரே தவிர அவருக்கு எந்த பதவியும் கலைஞர் கொடுக்கவில்லை. ரெண்டா சிவி சண்முகம், உனக்கு கொஞ்சமாவது இந்த அரசியலை பற்றியோ வரலாற்றை பற்றியோ தெரிஞ்சுக்கிட்டு பேசிக்கணுமா வேண்டாமா? நீ எந்த நிலைமையில் பேசணுன்றது தான் சொன்னாங்க. சொல்லவானா கலைஞர் இருக்கும் பொழுது தான் தளபதி அவர்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டார். பொருளாளராக நியமிக்கப்பட்டது 2008. ஆக அவர் பொருளாளராக கழகத்தினுடைய துணை பொதுச் சொல்கிறான். நீ அவர் சேர்த்துட்ட உடனே உனக்கு வேறு யாரும் இல்லை, அவர் தள்ளு நாற்காலியில் நாற்காலியில் உட்காந்துட்டு போகும்போது நீயே ஒரு தற்காலிக தலைவர் பதவியை எடுத்துக்கின, உனக்கு அதுக்கு முதல்ல உனக்கு கலைஞர் எந்த பொறுப்பை கொடுக்குறாரு? ஒன்றுமே கொடுக்கல. அட பாவி, அவர் மந்திரியாக இருந்ததையும் உனக்கு தெரியல, துணை முதலமைச்சராக இருந்தது தெரியல, கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்ததும் தெரியல, கட்சியில் பொருளாளராக இருந்ததும் தெரியல. இவன்லாம் ஒரு முன்னாள் அமைச்சர், இவன்லாம் ஒரு வக்கீல், கோர்ட்டுக்கே போகாத வக்கீல். அதை பற்றி ஒன்று கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கிறதுல தப்பு இல்லை. இங்கே இருக்கிற ரொம்ப பேர் இளைஞரின் என்பாளர் கூட வக்கீல் தான், கோர்ட்டு பக்கம் போகிறது இல்லை. நாங்கள்லாம் அரசியல்னு வந்தால் அரசியலையாவது உண்மையாக ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும். அரசியல் என்பதை, தமிழ் உணர்வு என்பதை, திராவிட உணர்வு என்பதை தெரிந்து கொண்டவர்கள். இன்னைக்கு கொடுக்குற பேட்டியில் அவன் சொல்கிறான் சார், நாங்கள் யாருன்னா இங்கே இருக்கிறவங்க பேசும்போது அண்ணாங்கிற வார்த்தை தவிர அவர் பேரை எப்பயாவது யாராவது கட்சிக்காரன் மேடையில் பேசியிருக்கானா? இவன் பேரே அதிமுகன்னு பேர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவர் பேரையே முழுசா இன்னைக்கு சொல்லி அண்ணா பேரை அப்படியே பேரை சொல்கிறார் சார். இவன்லாம் ஒரு கட்சி, இவங்கெல்லாம் ஒரு திராவிட கொள்கை, இவரெல்லாம் வந்து நம்மளை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது? இருந்தவர் துணை முதல்வராக இருந்தவர், ஆக கலைஞர் காலத்திலேயே அவருக்கு எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறார். கலைஞர் காலத்தில் ஒன்றுமே போடல, எதுவுமே செய்யலை. சண்முகத்தங்க உனக்கு என்னடா எப்பா, நீ கடந்த கால வரலாறு தெரியலனா கூட நீ இருக்கிற காலத்தில் இருக்கிற வரலாறு தெரிஞ்சு வச்சுருப்ப, பேச வேணாமா? என்ன கேட்குறவனா முட்டாளா? உன் கட்சிக்கார உன் கை துட்டான் முட்டாளாகிறவங்களாம், மற்றக்காரனா இந்த ஏற்றுக்கொள்வாரா? மனசாட்சியோடு நினைப்பார்கள். தளபதி அவருடைய உழைப்பிற்கு இணையாக உழைத்தவன் எவனால் உண்டா? சிவி சண்முகத்துக்கு என்ன உழைப்பு சொல்லு, நகர செயலாளர் நின்று தோத்துப்பான் திண்டி வந்துடுறேன், அப்பா எம்பியாக அந்த மாதிரி ஒரு ஆள் கட்சியிலேயே அவரும் மரியாதை கிடையாது. அவர் வந்த பிறகு மந்திரியான பிறகு எந்தெந்த கட்சி அவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் உண்டா இல்லையா? ஓபிஎஸ் குரூப் கூட இருந்தார். அப்புறம் ஓபிஎஸ் அப்படி கொஞ்சம் இதான உடனே இப்போ இபிஎஸ் பக்கம், இபிஎஸ் பார்த்து சொல்றார் இவர் இளமையிலேயே இருந்து கட்சிக்காக இருந்து அவரை முதலமைச்சராக்கியவர், முதலமைச்சராக்கினார்கள்,
பொதுக்குழுவிலே அவரை பொதுக்குழுவியாளர் தேர்ந்தெடுத்தாங்க. அம்மா காலில் போய் உழுந்து, சின்னம்மா காலில் உழுந்து அந்த அம்மா சொல்லி இவர் ஆனார் தவிர பொதுக்குழு உண்மையாக தேர்ந்தெடுத்ததா? இதெல்லாம் கேட்கணும்னா வா நாளைக்கா நேருக்கு நேராக நம்ம பட்டிமன்றமே நடத்தலாம். குழிவு இருந்தால் தில் இருந்தால் வா பேசுகிறேன். நான் கூட வேணாம், என் கட்சியில் இருக்க எந்த கோடாவுக்காக மிக சிறப்பாக பேச்சு விட்டு சொல்வார்கள். முன்னையும் பெரியாரையும் தலைவர்களையெல்லாம் அவர்கள் அவர்களுடைய வழியிலே இளைஞர்கள் நடமாட வேண்டும், வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்விற்காக இந்த எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பார். பேராசிரியர் பெயரிலே கல்வி வளர்ச்சிக்காக அவர் அளித்திருக்கிற உதவித்தொகை யாரும் மறுக்க முடியாது. இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். அதிகமாக பேராசிரியர் கரண்ட்ல பேசுவார், கரண்ட்ல பேசுவார். அதே நேரத்தில் இலக்கியத்தையும் பேரு உதயாகிட்டையும் வரானுங்க. உதயாவை பொறுத்தவரையில் நம்ம சொன்ன இல்லையா, இந்த திராவிட இயக்க கொள்கைகள் என்பது இளமையிலிருந்தே பிடிப்பு உள்ளவராக இருக்கிறார். நான் தான் பேட்டி கேட்கும்போது கூட சொன்னேன், அவர் கொடுத்ததே லேட்டு. அதை ஒருத்தன் கேட்டான், அது எப்படியும் வந்த உடனே மந்திரி ஆகிடலாமான்னு. நானே வந்த உடனே மந்திரி ஆனவங்க. முருகன் உங்களுக்கு தெரியும், இந்த முருகனுங்கிற பேர் வச்சுதானே கொடுத்துட்டாங்களா என்னன்னு. அந்த அளவுக்கு அவர்களெல்லாம் இன்று நம்மை பார்த்து இந்த விமர்சனம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை விட இது தவறாக இன்னும் அவர் என்ன சும்மா நேரடியாக அப்படியே கூப்பிட்டு நியமிச்ச வந்துட்டார். நீ இப்போ நியமிச்ச தோத்தவன மந்திரியாக அந்த மாதிரியாக வந்தார் உதயநிதி. உதயநிதி சென்னையில் தேர்தலில் நின்று 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த 1.5 ஆண்டுகளில் அவர் தொகுதிக்கு செய்திருக்கிற பணிகளையெல்லாம் பார்த்து நான் அதனால சொன்னேன், இட் இஸ் டூ லேட். அவருக்கு அமைச்சராகிறது லேட்டு ஆரம்பத்திலே கொடுத்துருக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு அதற்காக அவர் அமைச்சராகி இருக்கிறார்கள், அதில் எந்த தவறும் கிடையாது. இன்னைக்கு இதே இவனும் சொல்கிறான், அவர் என் கால் தூசுக்கு சமம் என்று சொல்கிறான் அந்த சிவி சண்முகம். ஏய், உனக்குலாம் என்ன திராவிட இயக்கத்தை பற்றி தெரியும், நீ யார் என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த மாவட்டத்திலே நான் இருந்தவன், எதிர்கட்சியாகவும் இருந்தவன், ஆளுங்கட்சியிலையும் இருக்கிறவன். நீ வந்து இப்போ போய் ராஜசபா எம்பியை வேற போய் உட்காந்துங்கிற, நீ எல்லாம் பேசலாமா வாரிசை பற்றி, நம்ம உதயநிதியை பற்றி பேசுறதுக்கு உனக்கு இன்னும் அருகதை இருக்கிறது, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, நீ ஏதாவது பேசலாமா, அவரை மாதிரி நீ போராடியது உண்டா? அவர் அப்பொழுதே போராடி நம்முடைய மத உரிமை சட்டத்திற்காக ஒரு குரல் கொடுத்து அப்பொழுதே கைது செய்யப்பட்டவர் தான் நம்முடைய உதயநிதி அவர்கள். நீட்டுத் தேர்வை எதிர்த்து இன்றும் சட்டமன்றத்திலேயும் வெளியிலேயும் குரல் கொடுத்திருக்கிற ஒருவர் தான் நம்முடைய உதயநிதி அவர்கள்.